ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது உங்கள் ஏகே ஸ்டார் தமிழ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முப்பது ஆண்டுகளாக தேர்ட்டி இயர்ஸாக தொடர்ந்து விடை தெரியாத ஒரு மர்மமான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்ன இன்ஃபர்மேஷன் இப்போவே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த மர்மமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போகிற நெக்ஸ்ட் வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்ல அதனால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன அந்த மர்மம் வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட நேம் தான் ஆமிலின் பிராட்லி இவங்க தான் ஃபேமிலியோட நைன்டீன் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ஒரு ஷிப்பில் ட்ராவல் இருந்தாங்க அந்த ஷிப்பில் தான் இவங்க மாயமாக மறைஞ்சிட்டாங்க அந்த ஷிப் தான் இது ரெப்ஜூடி ஆஃப் த சீஸ் இந்த ஷிப் மூலமாக அவங்க அன்டிலிஸ் தீவுக்கு போகிறது தான் இருந்தது அதுக்கு முன்னே கொராக்கோ தீவில் இறங்கணுன்றது தான் இவங்க எல்லாத்தோட பிளான் ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க மாயமாக போயிட்டாங்க முன்னாள் இரவு இவங்க ரூம்க்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க ஏன்னா இவங்களும் இவங்க பிரதரும் ப்ளூ ஆர்கிட்ன்ற மியூசிக் ட்ரூப்போட டைம் ஸ்பெண்ட் இருந்தாங்க இவங்க பிரதர் என்ன சொல்கிறாருன்னா நான் ப்ராட்லியை ஒரு மணிக்கெலாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் நான் ரூமுக்கு வந்துட்டேன் பிராட்லி தான் அந்த மியூசிக் ட்ரிப்போட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஆனால் அந்த ட்ரூப்பில் இருக்கிற எல்லாருமே என்னையும் என் சிஸ்டரையும் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பிராட்லி காணாமல் போனதுக்கு அந்த ட்ரூப்பில் இருக்கிறவங்க தான் காரணமாக இருப்பாங்கன்ட்டு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸு குராகோ தீவில் நிறுத்தின உடனே டோரை ஓப்பன் பண்ணாதீங்க ஷிப்போட டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா மகளை கடத்தினவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் ஏன் மக எனக்கு தேவைன்னு சொன்னாங்க அதுக்குனால டோரை ஓப்பன் பண்ணாமல் கப்பலில் முழுக்க தேடினாங்க எந்த ஒரு தடயமும் இல்லாமல் ப்ராட்லி மாயமாக மறைஞ்சிட்டாங்க அதோட அந்த ட்ரூப்பில் இருக்கிற ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் காணும் எங்கே இருக்காங்கன்னு தெரியலை அதனால கப்பல்ல மட்டும் இல்லாமல் கடல்லையும் தேடினாங்க ஆனால் பிராட்லி கிடைக்கவே இல்லைங்க அவங்க எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்றது இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது முப்பது வருஷமா தன்னோட மகளை இழந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த குடும்பம் தவிச்சிட்டு தான் இருக்குது அந்த மியூசிக் ட்ரூப் காரணமாக இருக்குமோ இல்லை வேற யாராச்சும் தன்னோட மகளை கடத்திருப்பாங்களோன்னு அவங்க பல விதத்தில் சந்தேகப்படுறாங்க ஒரு வேளை தன்னோட மகளை யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற பயமும் கூட அவங்களுக்கு இருக்குங்க ஆனால் இப்போ வரைக்கும் ஆனால் கடத்தப்படலன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்போ அவங்க என்ன ஆனாங்க எங்கே போயிருப்பாங்கன்றது ஒரு தொடர்ந்த மர்மமாகவே இருக்குது இருந்தாலும் குராகோ தீவுக்கு போகிற டூரிஸ்ட் எல்லாமே பிராட்லியை பார்க்குறதா சொல்கிறாங்க ஒரு சிலர் நான் பிராட்லியை குராக்கோ தீவோட பீச்சில் பார்த்தேன்றாங்க இன்னொரு சிலர் அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பிராட்லியை பார்த்ததா சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய வதந்திகள் பிராட்லியை இங்கே பார்த்ததாவும் அங்கே பார்த்ததாவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கூட பிராட்லிய நான் ஒரு ஹோட்டலில் பார்த்ததா ஒரு லேடிஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் இது நாள் வரைக்கும் பிராட்லியை பற்றி எந்த ஒரு தகவலும் சரியான முறையில் கிடைக்கலங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இந்த மர்மமான இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் சி யு சன்